ஜெய் ராமானுஜா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இன்றைய ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகளில் சீடனே நீ முதலில் பரந்தாமனிடம் ஆசி பெறுவதுதான் சிறந்தது என்ற குரு விளக்கும் எளிய கதை ஒரு நாள் சீடன் சீனு வீட்டிற்கு பரந்தாமன் ஸ்ரீமன் நாராயணனும் சீனுவின் குருவும் வருகை தந்தனர் கடவுளையும் குருவினையும் ஒன்றாக பார்த்த சீடன் சீனு உடனடியாக பரந்தாமன் அருகில் சென்று அவரின் பாதத்தை தொட்டு வணங்கச் சென்றான் உடந்தே பரந்தாமன் அவனை தடுத்து முதலில் நீ உன் குருவை வணங்கு என்று சொன்னார் சீடன் சீனு குருவினை பணிய சென்றபொழுது சீடனே நான் உன் வீட்டிற்கு ஸ்ரீமன் நாராயணனை அழைத்து வந்திருக்கிறேன் அதனால் நீ அவரைத்தான் முதலில் வணங்க வேண்டும் என்று சொன்னார் குருவின் உபதேசத்தை கேட்ட சீடன் சீனு மீண்டும் கடவுளின் அருகில் சென்று அவர் பாதம் பணிய முயன்றான் அப்பனே உன் வாழ்க்கையில் கடவுளை கொண்டு வந்தவர் உன் குருதான் அவர்தான் என்னை அடைவதற்கு உரிய வழியை காட்டி உனக்கு அருளினார் ஆகையால் அவரையே நீ முதலில் வணங்க வேண்டும் ஆகவே நீ அவரிடம் சென்று அவரின் ஆசியை பெறுவாயாக என்றார் கடவுள் சீடன் சீனு மீண்டும் குருவிடம் சென்றான் சீடனே நான் தான் கடவுளை அடைய வழிகாட்டினேன் என்றாலும் அவர்தான் அனைத்துக்கும் பொறுப்பானவர் ஆகவே நீ முதலில் கடவுளிடம் ஆசி பெறுவதுதான் சிறந்தது என்றார் குரு மீண்டும் கடவுளிடம் சென்றான் சீடன் சீனு அப்பனே அவர் சொல்வது எல்லாம் சரிதான் கடவுள் யார் குரு என்பவர் யார் என்று உனக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொருவர் செய்யும் செயலுக்கேற்ற கர்ம வினைகளை பொறுத்து எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் நான் மனிதர்களுக்கு சந்தோஷத்தையோ துக்கத்தையோ அளிக்கிறேன் நான் யாருக்கும் தீமையோ அல்லது நன்மையோ செய்வதில்லை அவரவர் செய்யும் கர்ம பலனைத்தான் அவரவர்களுக்கு வழங்குவேன் ஆனால் குரு என்பவர் அப்படி அல்ல அவர் தூய்மையானவர் எளிமையானவர் அன்பானவர் குருவினைத் தேடிச் செல்லும் சீடனை அவர் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் என்னை அடைய அவருக்கு வழிகாட்டி அருள்வார் அவன் எப்படி இருந்தாலும் அவனை அவர் நெறிப்படுத்தி விடுவார் சீடனின் கர்மபலன் அவனை பாதிக்காமல் காப்பார் அவனுடன் கூடவே இருந்து அவனுக்கு வழிகாட்டி அருள்வார் ஆனால் நான் அதை செய்வதே இல்லை ஆகவே என்னை விட உன் குருவே உயர்வானவர் என்று முடித்தார் பரந்தாமன் ஸ்ரீமன் நாராயணன் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ பணம்